சர்வமங்கலமாங்கல்யே சிவே சுர்வார்த்த சாதகே சரண் கே திரம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே ரம பார்வதிபதே முருகனுக்கு அரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர் ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ஆன்மீக தகவல் பிரத்யமாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அதுலேயும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொன்னது ஒரு கலசம் வச்சு முழுக்க காசு நிரப்பி மேலே தங்க காசு வச்சு மகாலட்சுமியினுடைய பூஜை பண்ணுங்கள் அதை எடுத்து நெத்தில வைங்க ஒருத்தவங்க தொடர்ந்து இது வரைக்கும் பண்ணி அவங்க சொன்னாங்க பெரிய அளவுக்கு மாற்றம் சார் நான் முந்தையெல்லாம் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நான் பார்த்துட்டேங்க அப்படின்னா நான் நினச்சிட்டு இருப்பேன் என் ஹஸ்பண்ட் பேர்டன் கொடுத்துட்டே இருக்கேன் நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கப்படா அது பாவம் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரையும் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப தெரியும் சார் இந்த ஸ்டிச்சிங் வச்சு வேலை ஆரம்பித்தேன் அது மாதிரி இந்த புடவைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப அழகாக பண்ணுவேன் சரின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கேட்டாங்க அவங்களுக்கும் வேலை கொடுத்தேன் அப்புறம் ஒரு பொட்டிக்கு ஆரம்பித்தேன் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நான் இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே நீங்கள் சொன்ன அந்த கலச மகாலட்சுமி பூஜை எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்ததுன்னு சொன்னாங்க சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக நம்ம அடித்து பூஜை பண்ணுறோம் மற்ற இதர நேரங்களில் அதாவது காலை மதியம் சாயந்தரம் இந்த மூணு வேலைகள்லையும் மணி அடித்து பூஜை பண்ணலாமா தாராளமாக மணி அடித்து பூஜை பண்ணலாம் பூஜை செய்யாத அதாவது நேவேத்தியம் தீபாராதனை அபிஷேகம் இந்த மூன்று விஷயத்துக்கு தான் மணி அடித்து பூஜை பண்ணும் மற்ற நேரத்தங்களில் மணி அடிக்கப்படாது சாதாரணமாக மந்திரங்கள் சொல்லும்போது சொல்லிக்கலாம் நைவேத்தியம் தீபாராதனை அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் இந்த மூன்று விஷயத்துக்கு தான் மணி அடித்து பூஜை பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கருவி நட்சத்திராதிபதி என்றால் என்ன ராசிக்கு அதிபதி அதாவது முப்பது டிகிரி ஒரு ராசி கட்டம் வந்து முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரிக்கு அதிபதி வந்து ராசியாதிபதினு சொல்லுவாங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி நட்சத்திரங்கிறது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி பாகை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அதிபதி நட்சத்திராதிபதினு பேர் ஒரு கிரகம் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விட அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிறதுக்கு தான் பவர் அதிகம் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி தான் சக்தி அதிகம் அதனால்தான் நட்சத்திராதிபதிக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது உங்கள் ராசி கட்டம் போட்டிருப்போங்க நவாம்சம் போட்டிருக்கோம் இன்னொரு கட்டத்தில் சூரியன் என்ன நட்சத்திரத்துக்கா சந்திரன் என்ன நட்சத்திரக்கார் புதன் என்ன நட்சத்திரக்காரனு போட்டிருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காங்க அந்த நட்சத்திர காலுக்கு அவ்வளவு சக்தி உண்டு சரி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கால பூஜை எதற்காக செய்யணும் நிறைய பேர் செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லையா ராகு காலம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அதுக்கு எதுக்கு பூஜை பண்ணணும் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபில வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மினிட் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு உலக செவிலியர் தினம் நீ உண்மையாக மருத்துவம் அந்த மருத்துவர் அது மட்டும் இல்லாத அதோடைய ஸ்டாஃப் நர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் இவங்க அத்தனை பேருக்கும் நம்ம எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பற்றாது தன் உயிரை பணையம் வைத்து நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் யாருக்கு சமமாக வைப்பீர்கள் அதனால் தான் இறைவனுக்கு சமமாக நம்ம வச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு உலக செவிலியர் தினம் அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னைக்கு கிருத்தி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும் முருகா 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 முருகான்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே புகழ் உண்டு பெயருண்டு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ஒரு காரியத்தை நினச்சேன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளித்தெளிவான சிந்தனைகள் முந்த விட நான் நல்ல மெச்சூர்டாக இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் குறிப்பாக கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க காலை வேலைகளில் குழப்பம் மத்தியான வேலைகளில் தெளிவாகவும் இருப்பீங்க அதே மாதிரி இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க சொந்த பந்தங்களை சிந்திப்பீங்க சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க பணம் சம்பாத்தியத்தை பற்றி யோசிப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே நல்ல நாள் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் நீங்கள் டீச்சிங் சம்மந்தமான லைனில் இருந்துகிட்டு பேங்கிங் சம்மந்தமான லைனில் இருந்துருக்கோ ஆடிட்டிங் சம்மந்தமாக அதுமாதிரி வழக்கறிஞராக இருந்துட்டுருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சுலபமாக தீரும் உங்களுடைய சமயோஜித யோசனை ஒவ்வொரு காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண வாழ்க்கைக்கு சக்ஸஸ் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு தின வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு மிதனராசி என்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுவேன் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் நகையில் பண்ணணும் பணமாக வச்சுக்கணுன்னு நீங்கள் நிறையா திட்டம் போடுவதில் திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்காலத்தில் புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் ஐடியில் ஒர்க் வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பவர்களே ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையோடு எடுத்து பண்ணுவீங்க நிறையா பேர் அட்வைஸ் பண்ணாலும் அதெல்லாம் கேட்டு பேர் மனசில் என்ன அதை செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் சில நேரங்கள் கோவித்துக்கொள்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் தொழிலுக்கும் மற்ற விஷயத்துக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் குழந்தைகள் பெற்றவாளை கேட்டுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு டான்ஸு டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டுருக்குவா அது மாதிரி பாட்டு சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவா ஆர்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசன்பர்களே பாராட்டுதல் பெறக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் பெருமைக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுடைய யோசனையின் மூலமாக நீங்கள் சில விஷயத்தெல்லாம் உட்காந்து பேசி பெரிய எல்லாம் தொடர்பு கொண்டு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க கோயிலுக்கு தேவையான நன்கொடைகள் கோவில் வழிபாடெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் விட்டு இடம் மாறுதல் பண்ணலாம் நினைச்சுன்னு இருக்கக்கூடிய காரியம் கச்சிதமாக முடியக்கூடியதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பவர்களே ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா பல நேரங்களில் நம்ம யதார்த்தமாக இருந்துட்டுருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தான் புரிய வரையும் ஆக ஏமாற்றிட்டா இந்த மாதிரி பேசிட்டாலே பேசி நம்மளை காரியத்தை சாதிச்சிட்டாலே பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் சந்தேகப்படக்கூடாது அப்படி சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகமே பெரிய நோயாக மாறும் அதனால் அது பெருசாக நினைக்க வேண்டாம் ரொம்ப எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதீங்க யதார்த்தமாக நடைபெற விடுங்க இறைவன்ட்டை விடுங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பிற விஷயங்கள்லாம் நம்ம கோபப்பட்டு பேசுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களை வெற்றி உண்டு பல காரியத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் யாரையும் எதிர்த்து பேசுகிறதை தவிர்த்துக்க நல்லது ஒரு சமயம் நம்ம எங்கேயாவது ரொம்ப அவசரமாக போகிறோம் அவசரமாக வரோம் யாரேனும் உங்களை யதார்த்தமாக கேள்வி கேட்டால் அதற்கு என்ன பதில்களோ அது சரியாக கொடுங்க யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்டாக வாங்கிக்கோங்க சில நேரங்கள் உங்களுடைய அவசரமும் உங்களுடைய கோபமும் மற்றவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க சில பொருட்களை மறதி இல்லாத எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை கொடுக்கும் இருக்கிற பொருளை மறந்துட்டு திருப்பியும் அதே பொருளை வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும் இடம் சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகளை இன்றைய தினத்தில் பேசுவீங்க மற்றவங்க இன்னொருத்தவங்களை பற்றி பேசும்போது இதனால் இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு யோசிங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று தின மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு விஷயராசி அன்பர்களை பல நேரங்களில் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்க இது சரியா இது தவறாங்கிற யோசனைகள் நிச்சயமாக அதெல்லாம் ஒரு சுய பரீட்சைன்னு சொல்லுவாள் இது நல்லதுக்கு தான் வெற்றி உண்டாகி கொடுக்கும் தியானம் யோகா போன்ற விஷயத்தெல்லாம் எடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் விடாத உழைப்பு வெற்றியை தரும் வேலைவாய்ப்பிட மாற்றம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது புதிய முயற்சியான தொழில்கள் உங்களுக்கு வெற்றியாகும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிர வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே தனுர் ராசி என்பர்களை நிறையா வேலைகள் உங்களுக்கு அலைச்சல கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் முடியலனா கூட நம்மளுக்கு கொடுத்த வேலையை சரியாக பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா பொலிட்டிக்கலில் இருந்துகிட்டு இருக்குவா பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்துகிட்டு இருக்குவா முக்கியத்துவம் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பழங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் நம்ம நம்மளை பற்றியே யதார்த்தமாக பேசின்னு இருக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பிறர் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் முழுசாக கேதர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுராச் என்பது துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு ஸ்டிச்சிங் சம்மந்தமாக பண்ணிட்டு உணவு சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கவாளுக்கு அனுகூலியம் வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று என பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடுங்க வெற்றி வழிபாடு இன்றைய தினத்தில் மகாராஜ் என்பர்களே மேன்மையான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கோபித்து கொண்டு சில காரியத்தை வேண்டான்னு வைக்காதீங்க பொறுமை இருந்தால் நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீர் சம்மந்தமாக தண்ணீர் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஜூஸ் ஷாப் வச்சுருக்கவங்க காய்கறி விற்பனை அரிசி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவழ்க்கு அனுகூலியம் கூடி வரும் புதுசாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு வச்சுட்டு பணவரவுகள் தேடி வரும் ஒரு தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையேன்னு வருத்தப்பட்டவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி என்பவர்களே சுபமான நாள் நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய அணுகிரத்தில் இன்றைக்கி தான் நல்ல பேர் கிடைக்கிறது நல்ல முயற்சி இருக்குது நல்ல பணவரவுகள் இருக்குது அப்படியே நம்ம வந்து வச்சுட்டு இன்னும் பத்து மடங்கு முயற்சி பண்ணி பெரிய நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு பார்த்தால இதுவே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துகிட்டு தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் முடிஞ்ச உதவிகளில் எடுத்து பண்ணுவேன் திருமண காரியங்கள் கைகூடும் மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா பிரச்சனைகள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள்லாம் யோசித்த பொழுது சில நேரம் எந்த சிந்தனையும் வராமல் அப்படியே உட்காந்து யோசிப்பீங்க கொஞ்ச நேரத்தில் திருப்பி உங்களுக்கு வேலைன்னு வரும்போது இது அத்தனையும் மறந்துடுவீங்க ஆல்டர்னேட்டிவாக வேலையை திங்க் பண்ணிங்கன்னா போது எல்லா மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிலது நல்லது நடக்கும்பொழுதே அதுக்குண்டான பெரிய முயற்சிகள் எடுத்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் மன கஷ்டங்கள் இருக்க விஷயங்கள்லாம் இறைவன்ட்ட உட்காந்து ஒரு க்ஷனம் யோசிப்பேல் அது அப்படியே உங்களுக்கு பலன்களை கொடுத்து எது எது கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் மாறுதல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்குற விஷயங்களில் கவனம் என்பது தேவை இது நடந்துருமோ அதை நடந்துருமோன்னு நீங்களாக நினச்சி பயந்துக்க வேண்டாம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மருதமலை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க பனிரெண்டு ராசிக்கு உண்டான அற்புத பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நமக்கு பணம் சேர்கிறதுக்கு உண்டான ஒரு பத்து விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் முதல்ல நம்ம பணம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும் நான் ஏற்கனவே நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பெட்டகம் பெட்டகம் பண கண்டிப்பாக உங்கள் இருந்தாகணும் அந்த பணப்பெட்டகம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு இதில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்டில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் இந்த பணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்போவுமே சுவாமிகிட்ட இரவு கொண்டு வந்து வச்சு திருப்பி காலையில் போகும்போது அதுலேருந்து ஒரு நோட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் தேவையான பணத்தை மட்டும் தான் வச்சுக்கணும் தேவையில்லாத நம்ம காசை வந்து நான் எப்போவுமே காசை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா காசை வச்சுட்டு வெளியில் போகிறத அறவே தவிர்த்துக்கு நல்லது என்ன தேவை ஒரு குழந்தை பார்த்துட்டிங்கன்னா டைம் டேபிள் பிரகாரம் அந்த டைம் டேபிள் பிரகாரம் அவங்களுடைய புக்ஸு எடுத்து வச்சுட்டு போவான் ஏன்னா ரொம்ப வெயிட் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையான புக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி நமக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு போனால் போது இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்களே சேமிப்பில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணத்துக்கு என்றைக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும் அந்த பணம் வந்து இருக்குங்கிறத வெளியில் காமிச்சு அப்படாது ஏன்னா அது இருந்தது அதுனால் நம்மளோட அது மற்றவாளுக்கு காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது மற்றவாளுக்காக நம்ம வாழணுன்னு அவசியம் கிடையாது நமக்காக நம்ம முதல்ல வாழணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்காக அது நாலாவது விஷயம் ஐந்தாவது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஹெல்ப் பண்ணும்போது நாள் கிழமை பார்த்து அதாவது நாள்கிழமை அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் நாள்கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம் ஒருத்தருக்கு பண்ணும்பொழுது அது நாள்கிழமை உங்களுக்கு திருப்பி பணம் எதிர்பார்க்குறீங்க வருமா வராதான்னு பார்த்துன்னு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இது ஐந்தாவது வீட்டில் வந்து தெரியாமல் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அல்லது கணவன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி கணவருக்கு தெரியாமல் பண விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது ஆறாவது விஷயம் ஏழாவது பார்த்துட்டிங்கன்னா பணம் பணத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நிறையா பேர் நான் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துட்டுருக்கு ஒரு பெட்டி அதாவது ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதற்குண்டான சிந்தனைகள்லாம் கொண்டு வந்துடணும் நான் உதாரணமாக நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து அந்த பெட்டிக்கு சந்தனம் கூங்கம் விட்டு அந்த பெட்டிக்கு எப்போவுமே மகாலட்சுமியுடைய மந்திரம் சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுவேன் எப்பப்போ காசு வந்ததோ அந்த காசை எடுத்து வைப்பேன் எங்கள் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா ஏன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா நான் காசு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன் சிரிப்பாங்க ஏன்னா காசு வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பெட்டியாக என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை நிறையா சேமிக்க ஆரம்பித்தேன் சேமிப்பு வந்தது இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் மற்றவங்க சிரிக்கக்கூடிய விஷயமாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய திங்கிங்கில் ப்ராட் திங்கிங்காக இருக்கும் அதை பண்ணிட்டீங்கனாலே பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இது ஏழாவது விஷயம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது எப்போவுமே பாசிட்டிவாக பேசிக்கிறது நல்லது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சந்தி நேரத்தில் தலை பின்னப்படாது வாசலில் உட்காரப்படாது பிறர் புறம் பேசுகிறப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை இது எட்டாவது விஷயம் வீட்டில் தண்ணி பைப்பு தண்ணி சொட்டின்னு இருக்கிறது அனாவசியமாக தண்ணியை செலவு பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இது ஒன்பதாவது விஷயம் வீட்டில் எப்பவுமே விளக்கேற்றுங்க ரெண்டு நேரமும் வீட்டில் எப்படியும் வாசனை இழக்கிற இடங்களில் மகாலட்சுமி என்னைக்குமே குடியேறுவான்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தான தர்மம் நிறையா பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அது திருப்பியும் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பத்து விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தோம் இன்னும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்குமே குலதெய்வ வழிபாடு என்றைக்குமே குலதெய்வ வழிபாடு நிச்சயம் நம்மளை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் இதனோட சேர்ந்து நம்ம பண்ணோம்னா நம்ம பணம் வரவு வர்றதுக்கு பத்து விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம பணத்துக்கு மதிப்பு கொடுத்தா பணம் நமக்கு மதிப்பு கொடுக்கும் நிச்சய மாற்றங்கள் கூடி வரும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி